Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மகாவிஷ்ணுவுடன் மகாசிவராத்திரி பரம்பரல் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 8110 58 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். தளபதி அவர்கள் இப்ப வந்து அவருடைய படங்கள் வந்து பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க. எப்படி பழகுவாருமா? வருமா டைலாக் என்ன சொல்றாங்களா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டைரக்டர் சொல்றாங்க, வைக்கிறாங்க, கரெக்டா அது வரைக்கும் செஞ்சுட்டு கரெக்டா போய்கிட்டே இருக்கணும். எங்க போகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. பெரிய விஷயமா அது. அது அது மாதிரி இருக்கிறது தான் நல்லது. எதை செஞ்சால் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது கில்லி படம் ஒரு மாதிரி லைட் அப்படியே திமுறா வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த இது எப்படிமா வந்துச்சு? தெலுங்கான சகுந்தலா அந்த மாதிரி பண்ண கேரக்டர் தெலுங்குல, அவங்க வந்து கையிலலாம் வேற மாதிரி என்னமோ வெடிகுண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி இருந்தது அந்த கேரக்டர். அப்புறம் நான் போய் ஐயோ நான் என்னை வந்து கோவில் கற்பகிரகத்துக்குள்ள நான் கச்சேரி பண்ணுறேன் ஐயா, நான் வெடிகுண்டை கையில் வச்சுக்கிட்டு சாராய பையன் பாட்டிலெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தனுஷ். தனுஷுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை. அவருடைய உருவம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காரு, கொஞ்சம் உயரம் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கே தெரியல. அது எவ்வளோ பெரிய நடிப்பு திறமை தெரியுமா? அதை நினச்சி நான் ஒரு நடிகையினுடைய வயத்தில் பிறந்தவ, ஒரு நடிகருக்கு பிறந்தவங்கிறதுனால சொல்கிறேன். தனுஷ் வந்து முருகாயழைக்கவா முத்துக்குமராயழைக்கவா, முருகான்னு ஒன்று கூப்பிட்டுமா, கந்தான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு அந்த வேர்ட்ஸினுடைய பொருளை இசையில் கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த பாட்டை எப்படி ரசிக்காமல் நம்ம இருக்க முடியும்? இப்போ வர பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது ட்ரெண்ட், அது இந்த யூடியூப்பில் வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துடும். இது எதனால் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான், அதில் இசையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஏதாவது விஷயம் இருந்தால் தான் நம்ம ரசிக்கணும். காதுக்கு இனிமையாக மனசுக்கு இதமாக இருக்கிற பாட்டை நம்மளை அறியாமையே அதில் ஈர்க்கப்படுவோம் நம்ம. அப்படி பாடல்கள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்படி இருந்து தான் அவங்க மிடில் கிளாஸ் மாதவன்ல அம்மா பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நீங்க தான் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்ற வந்து ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறப்பவர் மனிதர் இல்லை, மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. இந்த பாட்டை கேட்கும்போது அம்மா ஞாபகம் வந்து நமக்கு அழ வராது. அவள் கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நிறைய திரைப்படங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை விட முக்கியமானது 1970s நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அவங்க பாடுறதை கேட்கும் போது பயங்கர இனிமையாக இருக்கும். மெயினாக நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட நிறைய சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டி கே கலா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இப்போ வந்து 90s 2000 வரைக்குமே வந்து அந்த பாடல்கள் வந்து நம்ம ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதை நம்ம வந்து கேட்குறோம். இப்போ வர பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது ட்ரெண்ட், அது இந்த யூடியூப்பில் வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துடும். மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதே 90s 80s அந்த பாடல் கேட்க ஆரம்பிச்சிடும். இது எதனால் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? ரசிப்பு தன்மைங்கிறது ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான், அதில் இசையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஏதாவது விஷயம் இருந்தால் தான் நம்ம ரசிக்கணும். இப்போ அந்த மாதிரி ரசனை உள்ள பாடல்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. பாட்டாகட்டும் இசையாகட்டும், பாட்டு கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு, கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இசையில் கலையில் கவியில் மடலை மொழியில் இறைவன் உண்டு. என்ன மாதிரியான பாட்டு? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடு, நீ கஷ்டப்படுற அப்படின்னு நினச்சி வருத்தப்படாத, உன்னை விட கீழே இருக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பாடலினுடைய வரிகளில் கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு, இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாத ராமூர்த்தி, கே வி மகாதேவன் இவங்களுடைய இசையமைப்புகள், ஜி ராமநாதன் அவங்களுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர், கேட்கும்போது உடம்பு புள்ள இனிமை, காதுக்கு இனிமையாக மனசுக்கு இதமாக இருக்கிற பாட்டை நம்மளை அறியாமையே அதில் ஈர்க்கப்படுவோம் நம்ம. அப்படி பாடல்கள் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்படி இருந்து தான் அவங்க உழைச்சி பண்ணாங்க. ஒரு இசையமைப்பாளராகட்டும் ஒரு டைரக்டராகட்டும் பாடுறவங்களாகட்டும் எல்லாருமே அதில் வந்து இன்வால்வாய் அந்த பாட்டை ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன சொல்கிறது, கேட்கும் பொழுதே நம்மளை வந்து அப்படியே இப்போ நம்மளை அசைய வச்சிடக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க பாவமும் அதே மாதிரி பாவம்னு ஒன்று இருக்கும். பாவம் பாட்டில் இருந்ததுன்னா
அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு நம்மளை நம்மளை அறியாமையே நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதிலே போயிடும். அந்த வகையில் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவுடைய பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. முருகாயழைக்கவா முத்துக்குமராயழைக்கவா கந்தாயழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரியே இருக்குது அந்த பாட்டு. முருகான்னு ஒன்று கூப்பிட்டுமா கந்தான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரியே இசையமைச்சாங்க. புரியுதுன்னு அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸினுடைய பொருளை இசையில் கொண்டு வந்தாங்க, இசையமைப்பில் கொண்டு வந்தாங்க அதனுடைய பொருளை. அப்போது அந்த பாட்டை எப்படி ரசிக்காமல் நம்ம இருக்க முடியும்? இப்போ அதெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் நம்மளால் ரசிக்க முடியும். இப்போ அதை வரிகளுமே வந்து நிறைய கொஞ்சம் மிக்ஸ்டா வருது, கொஞ்சம் புரிய மாட்டேங்குதுமா. நிறைய தப்பா சொல்லலை, இப்போ இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் சில பேர் ரசிக்கிறாங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி நீங்க சின்ன பொண்ணு நீங்களே சொல்றீங்க, பழைய பாட்டை தான் மறுபடியும் தேடிக்கிட்டு போறோம் நாங்க அப்படின்னு. இப்ப கேட்போம், நல்லா இருக்கு, சரி கேட்டுருவோம். ஆனா வந்து இப்போ எங்கேயாவது ஒரு டிராவல் போகும்போது இது மாதிரி பழைய பாடல்கள் தானே நாங்க கேட்கிறோம், அதனால நான் அது வந்து கேட்கலாமா பாட்டு. அதே மாதிரி பக்தி பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாட்டை கேட்டா ஒரு கோவிலில் இருக்கிற உணர்வு ஏற்படும். எல்லாத்தையுமே என்ன சொல்றது, அனுபவிச்சு அனுபவிச்சு செய்தவங்களுடைய கைப்பக்குவம் அது. அதனால் நம்ம இன்னும் இதுக்கப்புறமும் எத்தனையோ காலங்கள் வரைக்கும் நம்ம அந்த பாடல்களை ரசிப்போம். ஆனால் நிறைய பாடல்கள் பற்றி வந்து பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் உங்கள் நடிப்பு அந்த சைடு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது கில்லி படம் ஸோ எடுத்த உடனே, அதாவது இவங்களுக்கு இது முதல் படம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அடித்து நவுத்திட்டு போயிட்டே வந்து இருப்பீங்க. பிரகாஷ் ராஜுக்கு ஒரு அம்மாவா ஒரு மாதிரி லைட்டாக அப்படி திமுறா வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த இது எப்படிமா வந்துச்சு? அதாவது நான் நடிக்கணும்னு நான் என்ன சொல்கிறது, சின்ன வயசில் நடிக்கிறதுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தலைவரோடவே நான் ஆக்ட் பண்ணுறதா மாதிரியான ஒரு இருந்தது. ஆமாம், எம்ஜிஆர் ஐயாவோடவே நான் ஆக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை. ஆனால் என்னுடைய பாட்டை கேட்ட உடனேயே படத்தில் பாடுறதுக்கு முதல்ல சான்ஸ் கொடுத்தாங்களா, என்னுடைய நேரம் அவங்க அரசியலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எந்த படம் அவங்க ஆக்ட் பண்ணாங்க? அதனால் நிறைய மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களவே ஈடுபட்டதுனால நடிப்புங்கிறத வந்து நான் அதை யோசிக்க கூட எனக்கு டைம் இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தரணி சார், டைரக்டர் தரணி சார் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தில் கலாம் அம்மாவை ஆக்ட் பண்ண வைக்கணும்னா, அந்த கேரக்டர் எப்படின்னா ரொம்ப மோசமான அந்த அம்மா பேர், நல்ல பேர் தெலுங்கான சகுந்தலாவாக என்னமோ சொல்லுவாங்க அந்த அம்மாவை, அந்த அம்மா ஆக்ட் பண்ண கேரக்டர் தெலுங்கில். அவங்க வந்து கையிலெல்லாம் வேறு மாதிரி என்னமோ வெடிகுண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி இருந்தது அந்த கேரக்டரு. அப்புறம் நான் போய் ஐயோ நான் என்னை வந்து கோவில் கற்பகிரகத்துக்குள்ளே நான் கச்சேரி பண்ணுறேன் ஐயா, முருகன் சன்னதி சிவபெருமான் சன்னதினா அங்கே முன்னாடி உட்கார வச்சு பாட வைக்கிறாங்க, நான் வெடிகுண்டை கையில் வச்சுக்கிட்டு இவ சாராய பைய பாட்டிலெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டரில் நான் அப்படின்னோடனே தரணி உண்மையாகவே சொல்கிறேன், அவரையும் நான் மனசார நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் உடனே அந்த கேரக்டர்களெல்லாம் மாற்றி கொஞ்சம் திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி பேச, கொஞ்சம் மங்களகரமான வில்லி அந்த மாதிரி அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பொண்ணு கேட்க போகிற இடத்துலலாம் கூட நல்ல சீன், அது நல்ல சீன்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க கில்லி படத்தில் தரணி சாருடைய. அதே மாதிரி அவருடைய இன்னொரு படம் குருவி படத்தில் கூட தம்பி விஜய்க்கு அம்மா வாய்ப்பு பண்ணியிருப்பேன். ஆமாம், அதுதான் இப்போ அடுத்து கேட்க வந்தேன். அதில் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு பாசமான அம்மா, ஒரு வெகுளிதனமான சொல்கிறேன், அம்மாவை போய் என்னடா விளக்கண்ணாங்கிற அப்படின்னு என்னமோ சாமி கும்பிட்றதுக்கு என்னமோ கும்பிடுன்னு என்னமோ சொன்னது கீழே குனிஞ்சு கும்பிடுவேன் நான் பாட்டுக்கு, நான் அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அண்ட் பர்டிகுலராக அந்த குருவி படத்தில் வந்து அந்த சுளுக்கு எடுக்கிற சீனு அப்படியே ஒரு மாதிரி அமேசிங்காக இருக்கும். அந்த படத்தில் வந்து விஜய், த்ரிஷா, விவேக் அவங்க மூணு பேரும் அதில் இருப்பாங்க, நீங்களும் அதில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் எப்படிமா வந்து நடந்துச்சு? அதாவது அந்த கேரக்டர் வந்து த்ரிஷா வந்து சுளுக்கு எடுக்கிற சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுப்பா அந்த பிள்ளைக்கு, நான் சுளுக்கு எடுக்கிறவன் பொய் சொல்லி விஜய் கூட்டிகிட்டு வந்துருச்சு. எனக்கு தெரியவே தெரியாது சுளுக்கு எடுக்க தெரியாது ஒன்றும் தெரியாது, ஆனால் சுளுக்கு எடு அப்படின்னு கொண்டாந்து படுக்க வச்சிருச்சு. அந்த பைய ஏதோ ஒரு பை ஒன்று உள்ளே இருக்கிற அந்த டைமண்ட் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி தரணி சார் என்கிட்ட சொல்லித்தாச்சு. சரின்னு படுக்க வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு வேற பாட சொல்லிட்டார் என்னைய. அப்போ என்ன பாட்டு அதுங்கிறத வேறு அன்றைக்கி டிஸ்கஷன் நடந்தது. ஏன்னா அந்த த்ரிஷாவுடைய இடுப்பில் அந்த சுளுக்கு எடுக்கணும் நான். அப்போ ஒரு பாட்டு ஒன்று, ஏன்னா நான் சிங்கர் வேற இல்லை வச்சிடணும் அப்படின்ற ஒரு ஐடியா டைரக்டர் மூலம் இல்லையா அப்படின்னு என்கிட்ட சொன்ன உடனே, அப்புறம் தான் அப்படி இப்படின்னு போட்டு இஞ்சி இடுப்பழகி பாடிங்கன்னுட்டு இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற அப்படியெல்லாம் ஒரு சீன் ஒரு க்ரியேட் பண்ணி
காமெடியும் சொல்லி கொடுத்த உடனே காமெடி எனக்கு வரும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. காமெடி அதான் சொன்னேன், அப்பாவும் நடிகர் அம்மாவும் நடிகைங்கிறதுனால. ஆமாம், நம்ம போய் என்ன, நான் எந்த நாடகமில் போய் நடித்தேன்? இத்தனை படம், 15-20 படம் கிட்ட ஆக்ட் பண்ணிட்டேன். இன்னும் எந்த என்ன ரோல் கொடுத்தாலும் ஆக்ட் பண்ணலாம். அந்த அது வந்து என்ன சொல்கிறது, மைக்கு முன்னாடி போய் நின்ன உடனே என்ன செய்ய சொல்கிறாங்களோ மியூசிக் டைரக்டர்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்டுகளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கேமரா முன்னாடி போய் நின்ன உடனே இந்த கேரக்டர் இவ்வளோதான், இதான் டைலாக்கு இப்படின்னா அது அப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதான் இதான்றது தான் நமக்கு அத்துக்குடி எல்லாமே பார்த்துக்கிட்டு பழகி எல்லாம் பிளட்டில் ஊறி போனது. அதனால் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு பெரிய காரியமாக இல்லை. அண்ட் தளபதி அவர்கள் இப்போ வந்து அவருடைய படங்களை வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் குருவி படம் அப்பயுமே ஒரு பெரிய ஸ்டார் தான், எப்படி பழகுவாருமா? ரொம்ப நல்ல அமைதியான பிள்ளை. எப்போ வருது ஷாட்டுக்கு, எங்கே போகுதுன்னு கூட தெரியாதுப்பா, எங்கிட்ட அன்பாக பேசும். அதெல்லாம் ரொம்ப அருமையான பிள்ளை, அமைதி. அதை அவருக்கு இந்த மாதிரியான ஒரு உயரத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அதுக்கு அவருடைய கேரக்டரும் காரணம். அனாவசியமாக யார்ட்டையுமே போய் பேசுகிறதோ, தேவையில்லாமல் அந்த சேர்கள் போட்டு உட்காந்து சர்க்கிள் உட்காந்துக்கிட்டு போய் அதெல்லாம் எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஒரு 10-15 நாள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ எதுவுமே அது எதையுமே வந்து அதெல்லாம் வருமா, டைலாக் என்ன சொல்கிறாங்களே, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டைரக்டர் சொல்கிறாங்க வைக்கிறாங்க, கரெக்டாக அது வரைக்கும் செஞ்சுட்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். எங்கே போகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, பெரிய விஷயமா அது. அது அது மாதிரி இருக்கிறது தான் நல்லது. எல்லா விஷயத்துலேயுமே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் மூக்கணும் உடைக்கிறதுங்கிறத விட அமைதியாக நம்ம நம்ம வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சால் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சூப்பர்மேன். அதே மாதிரி விவேக் அவர்கள், அவங்க வந்து அம்மா கூட வந்து மிடில் கிளாஸ் மாதவன் நல்லா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அது கனெக்ட் பண்ணி எதோ பேசிக்கிட்டாங்களா, பேசினீங்களா அவர்கிட்ட? விவேக் தானே ரொம்ப அருமையான கேரக்டர். எங்கள் அம்மா இறந்ததுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க வீடு எங்கள் சாலிகிராமம் பக்கத்தில் தான். ஓ, நெய்பர்ஸே தான். பக்கத்தில் தான், பக்கத்தில் தான். அதனால வேண்டி விவேக் ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அவங்க கலந்துக்கிட்டு நானும் அவரும் நிறைய மீட்டிங் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஆமாம், அதனால் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவான பேச்சாளி, நல்ல பேச்சு. அவருடைய பேச்சு நான் ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா நானும் ஒரு பேச்சாளர். நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற, அகிலேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் நான். அதனால் வேண்டி அவர் பேச்சு எல்லாம் பல விஷயங்கள், பல விஷயங்களை எடுத்து பேசுவார். அவர் பேசும்பொழுது ரொம்ப புத்திசாலி, படித்தவர், நல்ல காமெடியன். எனக்கு ரொம்ப பிடிச்சிடறான். அவருடைய முடிவு இப்படி இவ்வளோ சீக்கிரம் ஆகும்னு நாங்கள்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ. ஒரு தடவை விவேக் இவ்வளோ உயரத்துக்கு போகாதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு படம் ஆக்ட் பண்ணிருக்கிட்டு இருக்கும்போது தேனாம்பேட்டையில் காந்தி அப்படின்னு அவருடைய மியூசிக் ஸ்டுடியோ, அது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, அதில் நான் பாட போயிருக்கேன். அப்போ விவேக் அங்கே வந்திருந்தது. நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய காமெடினா நல்லா வருவீங்க பாருங்கன்னு நான் சொன்னேன். சத்தியமாக சொன்னேன். அதே மாதிரி பிரமாதமான ஒரு நிலைமைக்கு தான் வந்தார் விவேக்கு. அதே மாதிரி இதயம் பேசுகிறது மணியன் சார் வந்து அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்துக்கு டிக்கெட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டிக்கெட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. சரின்னு படம் போய் பார்த்துட்டு வந்து ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னாங்க. போயிட்டு வந்துட்டு, யார் உனக்கு என்ன அந்த கேரக்டரில், அந்த படத்தில் எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னா, நான் சொன்னேன் இந்த ரஜினிகாந்த் ஒருத்தர் வித்யாமாவுடைய ஹஸ்பண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா மணியன் சார் சொன்னார், மண்டு மண்டு. அவரை போய் சொல்கிறேனே, வித்யாமா இவ்வளோ அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ வித்யாமா, கமலஹாசன் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை, எனக்கு ரஜினிகாந்த்னு அவர் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருந்ததுங்க. எனக்கு அவர் நல்லா வருவார் பாருங்கள் நான் சத்தியமாக சொன்னேம்மா. என்னுடைய பார்க்கு பளிச்சிருச்சு பாருங்கள். இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார். அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கட்டும். அவருடைய நடிப்பு எனக்கு அவ்வளோ, அதுதான் சொல்கிறேனே, பாம்பின் கால் பாம்பறியும்னு. நல்ல நல்ல தொழில் பண்ணுறவங்கள நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், ரொம்ப ரசிப்பேன். முதல்ல நான் ரசிகேம்மா, நான் ரசிகை, பாட்டாகட்டும் நடிப்பாகட்டும். சிவாஜி மாமாவை அணு அணுவாக நான் அவருடைய நடிப்பை ரசித்தவ. அவர் வீட்டில் வரைக்கும் கச்சேரி பண்ணியிருக்கேன் நான். ஐப்பங்க கச்சேரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. என்னுடைய கச்சேரிக்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து என் கச்சேரியெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது அப்படி பாஸ் பண்ணி போகும்போது என்னை பார்த்துட்டு அப்படின்ட்டு போவாங்க. அதனால் சிவாஜி மாதிரி ஒரு அவருடைய நடிப்பு, அவருடைய படங்களெல்லாம் சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நினச்சி அழுவேன். அவருடைய அந்த நினப்பு வந்தவுடனே கண்ணில் ஆட்டம், பாசமலர் படம்,
படித்தால் மட்டும் போதுமா, என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கலைஞன் இனிமேல் பிறக்கவே முடியாது. அப்படி ஒரு கலைஞனை தமிழ்நாடு பெற்றது தமிழ்நாடு செய்த பெரிய பாக்கியம். அந்த வரிசையில் சிவாஜி மாமா வந்து அவருடைய நடிப்பும் அவருடைய அந்த தொழில் எவ்வளவோ காலம் வரைக்கும் பேசப்படும். உண்மையாகவே பெரிய பாக்கியம் பண்ணுது தமிழ்நாடு. உங்களுடைய காலகட்டம், அதாவது இந்த கோல்டன் எரா அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறதுலே வந்த தெரியுது. ஆனால் அந்த கோல்டன் எரால நீங்கள் சின்ன போனதாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மக்கள், அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் இன்னும் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தான், சில பாடல்கள் தான் எங்களுக்கு தெரியுது, சில விஷயங்கள் தான் நாங்கள் கற்றுக்குறோம். எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ரசிக்கணுமா, ரசனைங்கிறது வேணும், வேறு ஒன்றுமே இல்லை, ரசனை தான். எது எது வந்து முக்கியமாக நம்ம விரும்புகிறோமோ, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உனக்கு எது சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா உனக்கு அது சாப்பிட எது பிடிக்குமோ அதைத்தான் நீ நாடி போவேன். ஒரு 10 வெரைட்டிஸ் வச்சுருந்தாலும் சாப்பிட்ற பிளேட்டில் அதில் உனக்கு பிடிச்சதை தான் முதல்ல எடுத்து சாப்பிடுவேன். அது மாதிரி உனக்கு பிடிக்கணும், பிடித்தால்தான் அதை ரசிக்க முடியும். அதுதான் கலை, பிடித்ததை ரசிக்கிறத. ரசிக்க ஆரம்பிச்சிட்டனால அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிடிச்சதாக தான் அர்த்தம். ஆகையால் நீ சொன்ன மாதிரி 80, 70, 60களில் வந்த பாடல்கள்லாம், இன்னும் சில பாடல்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஒதுக்கி கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டு, சுசீலாமா டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்கள், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது, அந்த காலத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் வாய்ஸுகளை. ஏஎம் ராஜா, இவங்க ஏஎம் ராஜா பாட்டு இது, ஜிக்கியம்மா பாட்டுது, இது சுசீலாம்மா, இது பி லீலாம்மா பாடினது, அப்படியே ஜமுனாராணியம்மா பாடினது இது அப்படின்னு கரெக்டாக நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போது யார் பாடியிருக்காங்கன்னே தெரியல, யார் பேருன்னு ஒன்றுமே புரியல. நிறைய இந்த ஆட்டோ டியூன்லாம் வர்றதுனால வந்து வாய்ஸுமே வந்து கொஞ்சம் மாறி மாறி அந்த மாதிரிலாம் இருக்குல்லம்மா? இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, அது வந்து அப்படியே அதை அப்படியே குறைஞ்சி அழிஞ்சு போயிடுச்சிட்ட மாதிரி தோணுது எனக்கு. டெக்னாலஜி ஏறுறதுனால அந்த ஒரிஜினல் கலைன்றது வந்து கொஞ்சம் அது வேணும் இல்லைப்பா, ஒரு என்னது, ஒரு தனித்துவம் வேணும். ஒரு வாய்ஸுக்கு ஒரு தனித்துவம் இருந்தால்தான் அதை நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அத்தனை இப்போ சிங்கர்ஸ் பாடும்போது டி கே கலா மாத்திரம் அந்த வாய்ஸ் மாத்திரம் தனியாக எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா அதுக்கு ஒரு தனித்துவம் இருந்ததுனால, அதுக்குன்னு ஒரு தனியாக இருக்குது அந்த வாய்ஸு. மற்ற வாய்ஸ் எல்லாம் விட இது வேறு மாதிரி இருக்கே, இது யார் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து அதை அறிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறீர்கள். அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு இஷ்டம் இருந்து அதை லைக் பண்ணணும். அந்த பழைய பாட்டை கேட்கணும், பழைய பாடல்களை கேட்கணும். கேட்டு கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் அப்படியே நீங்கள் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேரக்டரை உணர்ந்து பாடக்கூடிய பாடல்கள். அம்மாவை பற்றின பாட்டு, இந்த இந்தியன் ஐடியல்னு அதில் பசங்க பாடுறாங்களே, அதில் அம்மாவை பற்றி பாடும்போது எல்லாம் ஆடியன்ஸு எல்லாமே ஜட்ஜஸ் எல்லாம் அழகிறாங்க. நம்ம தமிழில் டிஎம்எஸ் பாடியிருக்காங்க அம்மாவை பற்றி. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தா. அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லைன்னு பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்கும்போது அம்மா ஞாபகம் வந்து நமக்கு அழ வராது? அம்மாவை பற்றி, அதனால தான் தாயிருச்சிருந்த கோவிலும் இல்லை இன்றளவும் பேசப்படுது. அம்மாவுக்கு நிகரான உறவு வேறு எந்த உறவுமே கிடையாதுங்கிறத எப்படி விளக்கியிருக்காங்க பாருங்கள். அதுக்காக சொல்ல வரேன், அம்மாவை பற்றி, அதே மாதிரி ஒரு நல்ல மனைவியை பற்றி, அண்ணன் தம்பிங்களை பற்றி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே அனு, எல்லாமே கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல். அதனால் இந்த மாதிரி பாடல்களை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைகள் கேளுங்க, கேட்டு இது எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டுச்சுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. வெறும் பாட்டை மாத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ எப்படி சூழ்நிலைக்கு இந்த பாட்டை அவங்க எழுதியிருப்பாங்க, டியூன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை ஆராய்ச்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கலைஞானங்கிறது 101% வந்துடும்.
எனக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ரொம்ப பிடிச்சது தனுஷ். தனுஷா? எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, தம்மா ரொம்ப சின்ன வயசுலயே நடிக்க வந்துட்டாரு, பெரிய பெரிய கேரக்டர் பண்றாரு. பெரிய பெரிய கேரக்டரை பண்ணுறதுக்கு அவர் எவ்வளவு அருமையாக பண்ணுறாரு அப்படின்னா, அதை பார்க்கும்பொழுதே அவருடைய வயசும் அவருடைய உருவம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காரு, கொஞ்சம் உயரம் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கே தெரியல. அது எவ்வளோ பெரிய நடிப்பு திறமை தெரியுமா? அதை நினச்சி நான் ஒரு நடிகையினுடைய வயத்தில் பிறந்தவ, ஒரு நடிகருக்கு பிறந்தவங்கிறதுனால சொல்கிறேன். தனுஷ் வந்து ஒரு அருமையான நடிகன், தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் தனுஷ். அதனால் எனக்கு கூட ஒரு ஆசை, தனுஷுக்கு அம்மாவாக்கி பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆமாம், விஜய்க்கு அம்மாவாக்கி பண்ணிட்டேன், விக்ரமுக்கு அம்மாவாக்கி பண்ணியிருக்கேன் ஐ படத்தில், அப்புறம் சேரனுக்கு அம்மாவை பிரிவோம் சந்திப்போம்ல முரளிக்கு அம்மாவை கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் அம்மாவாக பண்ணிட்டேன். தனுஷுக்கு அம்மாவாக்கி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். எந்த படம் அவர் நடிச்சது உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேவரட்? ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ இருக்கு நடிக்கிற படம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த காதல் கொண்டேன் காதல் கொண்டேன் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளை, அதில் ஒரு நிகழ்ச்சியில் கஸ்தூரி ராஜா அண்ணன் அவங்க அப்பா அவரும் நானும் கலந்துக்கிட்டோம் ஒரு நிகழ்ச்சியில். அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு மறுநாள் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி. அப்போ அவரை மேடையில் அவர் உட்காந்துருந்தார். நான் போய் கேட்டேன்னே, என்னென்ன இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறீங்களேன்னு, என்ன ஆக் பண்ணுதுன்னு அந்த பிள்ளை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டார் அவர். உண்மையாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தனுஷ் வந்து அவருக்கு மகனாக பிறந்தது. நான் நினைக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு தனுஷ் மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறக்கணும்னு. அப்போ நான் அவருடைய நடிப்பை எவ்வளோ விரும்பியிருக்கேன்னு பாருங்கள். அம்மா மாதிரி இருக்கிறேன்பாங்க நிறைய பேர். சில பேர் அம்மா மாதிரி, எனக்கு என்னமோ நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறேன்னு நான் நினைப்பேன். ஆனால் நிறைய பேர் அம்மா மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நானும் நடிக்கிறேன் ஆகையினால் அந்த கன்ஃபியூஸ் இருக்கும். மிடில் கிளாஸ் மாதவன்லலாம் அம்மா ஆக்ட் பண்ணும்போது நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் வந்து நடிக்கவே வரல, அப்போ நடிப்பு தொழிலுக்கே வரல. அந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் மூவி தான், எல்லாரும் நடிச்சு எல்லாருக்குமே இருக்கும். அதில் பாடினவங்களா இருக்கட்டும், அதில் ஒரு சைடு வந்து வடிவேல் அண்ட் விவேக் வந்து ஒரு மாதிரி போட்டி போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்மா உங்களுக்கு அது பார்க்கும்பொழுது? வடிவேலை பத்தி சொல்லணுமா, வடிவேல் சாரை பத்தி, விவேக் பத்தி சொல்லணுமா? அதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அம்மா பூந்து பொறப்பு வந்துடும். அதெல்லாம் அம்மா தான் சொன்னேன், கம்பெனி நடிகை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பொண்ணு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர்மா. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒரு நடிகையாவோ இல்லைந்து சினிமாவில் இது பண்ணுறத, பட் வெளிலேருந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது வந்து என்ன ஒரு கிளாமரஸான வாழ்க்கை, என்ன ஒரு அழகான வாழ்க்கை அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. பட் நமக்கும் இந்த ஒரு பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்குமா இந்த இன்டர்வியூ, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ராஜா. தேங்க்ஸ். ஹை, ஐம் கௌரி. அவல் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Mummy's choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மகாவிஷ்ணு உடன் மகாசிவராத்திரி பரம்பரல் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 8110 58 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.